Hey, congrats for a new job. Hey, thank you. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது போக போக தெரியும். ஹலோ, ஏன் காலை கட் பண்ணீங்க? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு நீங்க தான் வேணும். என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற? ஓகேயா, செம டென்ஷனா இருக்கு எனக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இப்ப என்ன வேணும் உனக்கு? ஹலோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு நீ கால் பண்றது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க காஃபி குடிக்கிறது கூட அழகா இருக்குங்க. வர்க் பண்றியா? நான் இங்க தான் இருக்கேன். ஆனா நான் உனக்கு தெரிய மாட்டேன். ஹலோ, திஸ் இஸ் ஏஷியன் பிரைவேட் லிமிடெட். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? ஹே, நான் தான் பேசுறேன். எனக்கு அன்னைக்கு ஃபஸ்ட் ப்ளூ கிராஸில் ஏதோ ஏதோ என் மனதில் சட்டென்று தூறுது காதல், அன்பே காதல் என் விழியில் பூக்கின்றதே. வானும் மண்ணும் இங்கு துள்ளும் தோற்றங்கள் தோன்றிடும் கண்ணில், காற்றில் சுவாசத்தை துளைக்கின்றேனே. ஏதோ ஏதோ என் மனதில் சட்டென்று தூறுது காதல், அன்பே காதல் என் விழியில் பூக்கின்றதே. இந்த நம்பர் கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமாடா? இப்பயாவது கால் பண்ணி தொலை அவளுக்கு. சும்மா எல்லாம் அவளுக்கு கால் பண்ண முடியாதுடா. கூப்பிடுறா? வேணாண்டா. கூப்பிடுறா? வேணாண்டா. கூப்பிடுறா? வேண்டாம். கூப்பிடுறா? வேணாண்டா. மச்சான், இந்த மாதிரி வண்டி வாங்கி அவளை ஒரு நாள் கூட்டிக்கு போகணும்டா. மச்சான், அங்கே பாடுறா. ஏதோ ஏதோ என் மனதில் மேலே ரூமில் லைட்டு சரியில்லை, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. சரிங்க சார். ரொம்ப ஷேக் ஆகுது. ஆ, சரி பண்ணிடுறேன் சார். சீக்கிரம். சரி சரி சார். ம
மச்சான், மேட்டர் தெரியுமா? உன் வேலை தேடிட்டு இருக்காடா. என்னடா சொல்ற? அதுவும் நீ வேலை பார்த்த ஆபீஸ். மச்சான் நிஜமாவா? சத்தியமாடா. என்ன மச்சான், அவட்ட பேசலையா? இல்லடா, நாளைக்கு தான் பேசலாம்னு இருக்கேன். செம்ம டென்ஷனா இருக்குடா. என்னப்பா இது? ஏன் ரெசிக்னேஷன் லெட்டர் சார். ஏன் சார்? ஒரு பர்சனல் ரீசனாக ரிசைன் பண்ணுறேன். எனக்கு பதிலாக ஒரு கேண்டிடேட்டி ரெஃபர் பண்ணுறேன் சார். சார் அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க, நானே கால் பண்ணி சொல்கிறேன் சார். சரி ஓகேப்பா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு.